இப்போ மணி 5 மணி ஆயிட்டு நாங்கள் வந்த ட்ரெயின் இருந்தால் தான் நிற்கி. நான் இருக்கிற இடத்த பாருங்க, ஐ லவ் ஹுப்ளி. இயற்கை வந்து மிக அருமையாக உள்ளது. இப்போ நான் இருக்கிற ஸ்டேஷனோட நேம் போர்டு பார்த்தது வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நாங்கள் என்னெல்லாம் வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சம்சா ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த மாதிரி டீ வாங்கிட்டு பல்ப் வாங்கினீங்கன்னா மறக்காம ஒரு கம்பெனி தட்டி விடுங்க. தெரியும் சார்ஜர்லாம் நமக்கு ஜென்ரல் கோட்டாவா இருந்தாலும் மூணு பிளக் இருக்கு. சாப்பாடு கட்டோம். நம்ம வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம். போகிற ட்ரெயின் வேணா ஆந்திரா, கர்நாடகா, கோவா போகுது, இந்தியா, கர்நாடகா. ஆனால் வந்தார் ஒருத்தர் வந்து ஐஆர்சிடிசி வந்து எல்லாருமே வந்து கர்நாடகா வந்துட்டு பையன் என்ன பார்த்துட்டு பையங்கிறாரு. நான் என்ன இந்தியா நினைச்சேன். வேப்பகுண்டாவா? ஏதாவது வேப்பகுண்டா வேப்பகுண்டா வந்தாச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது, ஆந்திரா 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 ரெக்கண்டி செர்க்கண்டி எதுவும் வந்தாச்சு. இப்போ வந்து ஃபுட்டு வந்து கேட்டாங்கன்னு சொல்லி ஃபுட்டு வந்து சொல்லிட்டோம். ஃபுட்டு வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்கோம்னா, ஏதாவது வெஜ் புலாவ், வெஜ் பிரியாணி, சப்பாத்தி, குருமா, ஆனியன், ஊர்கா எல்லாம் சொன்னாங்க. அங்கே எங்களுக்கு புரிஞ்சது சப்பாத்தி மட்டும்தான். மற்றது ஒன்றும் புரியலை. நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்து நாங்கள் உங்கள் ஸ்டூடியோவில் சொல்லணும் சரிங்களா? இப்போ வந்து சின்ன ஆகணும். ஏன்னா இந்த ட்ரெயின் சரியான ட்விஸ்ட்டாக இருக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா 11 ஸ்டாப் தான், 700 கிலோமீட்டர் இருக்குது. டீ கூட வர மாட்டேங்குது. பெண்ணி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இவனோட மைண்ட் என்னன்னா, என் செல்லு கீழே விழணும், நான் கோவா டூரில் நாசமாக சுற்றணும், அதான் இவனோட பிளானு. ஆனால் அது நடக்குமா இல்லை நடக்க தான் நான் விட்டுருவேண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மழை வந்து வேறு லெவலில் இருக்குது. பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும், மழை பெஞ்சு அவ்வளோ இயற்கையாக இருக்குது. இயற்கை வந்து மிக அருமையாக உள்ளது. மழையெல்லாம் பாருங்களேன், கொஞ்சம் ஜூம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆந்திராவில் இப்போ நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் போகல, ஆந்திராவுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஆந்திரா போய் கர்நாடகா போய் அடுத்து கோவா போகிறோம். 4 ஸ்டேட்டு தாண்டி போகிறோம். நீங்கள் பைக்கில் கூட இப்படி போக முடியாது, அதுதான் வெயிட்டு. இந்த வெயிட்டுக்கு காரணம் யார்? தலையாரி காட் பெயின். இந்த இவன் தான் அது, பார்த்துக்கோங்க. ஆனால் ரயில் பயணத்துலேயும் ஒரு இனிமையான விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. இந்த மலைகள் அருமையாக இருக்குது. ஸோ அதை தான் உங்களுக்கு காமிக்கிறேன். அருமையில் வீடு கட்டியிருக்காங்க, சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களே பாருங்களேன், அதுக்குள்ள ஊருக்குள்ள வந்துட்டோம். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஆந்திரா வந்துச்சு இல்லை, 100 கிலோமீட்டர் போயிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆந்திரா. நாங்கள் வாசலில் போய் நிற்க போனோம், சரியான ஸ்பீடு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஆந்திரா சந்தை வழியாக போகுது. சந்தை பாருங்களா, அருமையாக இருக்குது. வார சந்தை நினைக்கிறேன், நம்முறை மாதிரி ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டி தான் இருக்குது இந்த சந்தை. நல்ல கூட்டம். சரி, அதுதான் உங்களுக்கு காமிக்கணும் இந்த வீடியோ. ட்ரெயின் நிற்க போகுது. இது என்ன ஸ்டாப்னா இப்போ ரேணிகுண்டான்னு நினைக்கிறேன். ரேணிகுண்டா ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இறங்கி நிற்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டா ரயில்வே ஸ்டேஷனில் தான் நிற்கிறேன். ஸோ ட்ரெயின் சரியான நீளம்னு நினைக்கிறேன், நல்ல நீளம். இப்போ இதில் இறங்கி நிற்கிறேன். தண்ணிக்கனுக்கு ஏதாச்சும் பைப் இருக்கும், தண்ணி பிடிக்கலாம்னு நினச்சி இறங்கினேன். ஆனால் இங்கே எந்த பைப்புமே என் கண்ணுக்கு தெரில. ஸோ அதான் என்ன செய்ய, ட்ரெயின் போயிருமா வேற எங்கேயும் போய் தேடலாமா அப்படிங்கிற ஒரு இதில் நின்றுட்டுருக்கிறேன். ட்ரெயினில் ஃபுட்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் என்னெல்லாம் வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சம்சா மாசாவா ஒரு பிளேட்டு 30 ரூபா. நாங்கள் 2 சம்சாவும் என்ன தந்தாங்களா, ஒரு பருப்பாடை, வேற ஒன்றும் தரல. ₹10 நைங்க பையா. பட்டர் மீல் நர்சின்னா வேற ஒன்றும் இல்லை, தயிர் மோர். இந்த நீ ஒன்று தானே எடுத்த ஆல்பாதி. அருமையான பிளேஸ் என்ன. செல்வ பாண்டியன் வந்து இப்போ வந்து வீடியோ மெம்பரமாக எடுத்துட்டு இருக்காப்ல. இப்போ மணி 5 மணி ஆகிட்டு நாங்கள் வந்த ட்ரெயின் இருந்தால் தான் நிற்கி. லைட்டெல்லாம் அணைச்சி போட்டாங்க. பார்த்தீங்கன்னா அந்த தெரியும், 4:59 டைம் ஓடுதா இல்லை 5:50 தெரிய மாட்டேங்குது. இப்போ தெரியுது, மணி 4:59. நாங்கள் வந்து இறங்கியிருக்க இடம் என்ன ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஹுப்ளி ஹுப்ளிங்கிற இடத்துல தான் இறங்கியிருக்கிறோம். இது வந்து கர்நாடக ஸ்டேட்டு. இந்த அதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், அந்த ஹுப்ளின்னு போட்டிருக்கா, அதான் ஹுப்ளி. இப்போ இங்கேருந்து நாங்கள் அடுத்து போக வேண்டிய இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவா. நம்ம போக வேண்டிய இடமே கோவா. எங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஹுப்ளியில் இறங்கியிருக்கோம். ஏன்னா வந்த ட்ரெயின் ஹுப்ளி தான் இருந்துச்சு டிக்கெட்டு.
இப்போ இங்கேருந்து லண்டான் ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து தான் கோவாக்கு மாற முடியுமா, டைரெக்டாக கோவாக்கு ட்ரெயின் கிடையாது. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணலான்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு யோசிச்சுட்ருக்கானுங்க. சரி நான் என்ன பண்ணலான்னா பிளாக் பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கேன். சரி பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்ட்டு. இப்போ நாங்கள் நடந்து வந்து பிளாட்ஃபார்ம் வழியாக அடுத்த பிளாட்ஃபார்ம் போய் டிக்கெட் எடுக்கிற போயிட்டுருக்கோம். இப்போ நான் இருக்கிற ஸ்டேஷனோட நேம்போர்டு பார்த்ததுங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஸோ காலையிலே இது வந்து நல்லா கொஞ்சம் மெயினான ஸ்டேஷன் தான் நினைக்கிறேன். காலையிலே நல்ல எப்படி சொல்ல நிறைய வண்டிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ மெயினான ஸ்டேஷன் தான். ஸோ நான் இப்போ இங்கேருந்து நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கியாச்சு, முகம் வந்து டல்லாக தான் இருக்கும், உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சிருக்கும். இப்போ இங்கேருந்து நம்ம வந்து கோவாக்கு போகிறோம். அந்த விலாக் வந்து முடிஞ்சளவு நான் ட்ரெயினில் நிறைய எடுக்க ட்ரை பண்ணுறேன், வெளிச்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நைட்டுங்கிறதுனால என்னால் வீடியோஸ் நிறைய எடுக்க முடியல. என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம் ஓட்டானுங்க ஒருத்தரையும் காணும். சரி பரவாயில்ல, நான் அப்படி பின்னாடியே வேகமாக போகிறேன். ஆனால் முகம் நல்லா தான் இருக்குது, நல்லா தூங்கி வச்சாச்சு. ட்ரெயின் ஜெர்னியில் என்ன எக்ஸ்பீரியன்ஸுனா நல்லா தூங்கணும், அதான் எக்ஸ்பீரியன்ஸு, வேறு ஒன்றும் இல்லை. என்ன மூணு ஸ்டேட்டு தாண்டி வந்துட்டோம், தமிழ்நாட்டிலேருந்து நம்ம அங்கே வந்துட்டோம், ஆந்திராலேருந்து போவோம், கர்நாடகா வந்துருக்கோமா, ரெண்டு ஸ்டேட்னு வச்சுக்கோங்களா எடுத்து நம்ம கோவா போகிறோம். ஸோ அது சேர்த்து தான் மூணு ஸ்டேட் ஆச்சு, மூணு ஸ்டேட்டு நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து அடுத்து நம்ம ஏதாச்சும் டீ ஏதாச்சும் பிடிச்சிட்டு அடுத்த பிளான் பண்ணலாம் சரிங்களா. டிக்கெட் எடுத்தாச்சு லண்டாக்கு, ஆனால் அது வந்து அன்ரிசர்வ் டிக்கெட்டாக என்னென்னு தெரியல, அது எந்த ட்ரெயின் எந்த நம்பருமே போடல. இப்போ அதை கேட்க தான் யார்ட்டையாக போயிட்டுருக்கோம். நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் கன்னடம் தெரியும், அதனால கன்னடத்தில் பேசலான்ட்டு அவங்க கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன். யார்கிட்ட கேட்க கன்னடத்தில் நம்ம பேசுகிற கன்னடம் என்ன காமெடியாகவும் கூட தெரில. சரி பார்க்கலாம் அப்படி நாங்கள் போயிட்டு அப்படி லண்டன் ட்ரெயினை பிடிக்கிறோமா இல்லையங்கிறது அவங்களுக்கு சஸ்பென்ஸாக இருக்கு. இப்போ நான் இருக்கிற இடத்த பாருங்க, ஐ லவ் ஹுப்ளி, மெரல் போடாத தெரியும் அந்த அளவுக்கு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டீ வாங்கி குடித்தோம், அதுதான் உங்களுக்கு காமிக்கிறோம்ல. டீ எப்படி சொல்லு, சூப்பர், வேற லெவல். அதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டீ எவ்வளோ டேஸ்டாக இருந்திருக்குண்டு. 10 ரூபாய்க்கு டீ கிடைக்கும் வாங்கிட்டோம், எல்லாம் வாங்கணும்னு இருக்குல்ல, குடிக்க முடியல. மேரியெல்லாம் வேற லெவலில் இருக்கு. டீ இங்கே எப்படி இருக்கு தெரியுமா, மறக்காம ஒரு கமெண்ட் தட்டி விடுங்க. இங்கே இருந்து இப்போ வந்து நாங்கள் வந்து இது வந்து கோவா போய் தான் எஸ்வந்த் வாங்குறது ரெண்டு பேரும், அதனால் நாங்கள் வந்து லண்டன் ஜங்ஷனில் இருக்கணும். லண்டங்கிறது வந்து கோவாவில் ஒரு பிளேஸு சரியாக தெரியல, ஆனால் அங்கே மட்டும் இப்போ ட்ரெயின் இருக்குது, அங்கேருந்து வேறு ட்ரெயின் தான் பாருவோம். ஸோ இப்போ லண்டன் வந்து புக் பண்ணிட்டோம், மீன்ஸ் ஜென்ரல் கோட்டாவில் ஜென்ரல் கோட்டாவில் ஏறி வச்சு. இப்போ இங்கேருந்து அடுத்து வந்து ரெண்டே ஸ்டாப் தான், தார்வாடில் ஒரு ஸ்டாப்பு, அடுத்து ரெண்டா ரெண்டே ஸ்டாப் தான் அந்த ட்ரெயின் இருக்குமா. ஸோ அதில் இறங்கிட்டு நாங்கள் போக முடியல, நாங்கள் வந்து ஜென்ரல் கோட்டாவில் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டோம். ஒரு ஊரில் வந்தோம் மேலே ஏறி இடத்த போட்டு மூணு பேர் உட்காந்து வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சார்ஜர்லாம் நமக்கு ஜென்ரல் கோட்டாவாக இருந்தாலும் மூணு பிளக் இருக்கு, நம்ம ஒரு பிளக்ல ஆல்ரெடி ஒரு மொபைல் ஏறிட்டு இருக்கு, கொஞ்சம் கழிச்சு நம்ம இன்னொரு சார்ஜர் போட்டு வேண்டிதான். ட்ரெயின் நேம் பார்த்து ஏறக்குள்ள ஒரு வழி ஆகிட்டோம், ஃபைன் மை ட்ரெயின் பார்த்தா நாங்கள் கண்டுபிடிச்சோம். இது லண்டா போயிட்டு ஜென்ரல் டிக்கெட்டு, புதுசாக நேம் தெரில, லாங்குவேஜ் தெரில, நிறைய ப்ராப்ளம், எல்லா ப்ராப்ளத்துலையும் தப்பிச்சு இப்போ வந்து கேட்டாச்சு. கேட்ட ஒரு வழியை ஏறி உட்காந்துருக்கோம், ட்ரெயின் கிளம்பி போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 hours தான் நம்ம ஜெர்னி, அதுக்கு நம்ம கோவாக்குள்ள என்ட்ரி ஆகிறோம். அதுக்கான நம்ம போக வேண்டிய இடம் வந்து கோவாவில் மடகான், இல்லை மடகான்ங்கிற இடத்துக்கு போகிறோம். அங்கே போய் தான் நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். அங்கே போய் என்னென்ன ட்விஸ்டெல்லாம் சந்திக்க போகிறோம்னு தெரியல. ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்டு வேறு கால் பண்ணிட்டா, இங்கே எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும், கவனமாக யார்கிட்ட ஏமாந்துருந்ததாக சொல்லிட்டா. ஏமாறுறது நமக்கு ரொம்ப புதுசு கிடையாது, அதனால தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. சரி பார்க்கலாம், காலை வச்சாச்சு ஆளை தெரியாமல், எவ்வளோதான் ஆளை இருக்குன்னு பார்த்து வந்து போயிட்டு இருக்கோம். பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குது.